நம்ம கத்திரிக்காய் கடைசல் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வெந்தய சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன். வாசம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுப்பில் சுட்ட வாசனையே தெரியாது. அடுப்பில் சுட்டு தான் நான் இந்த கத்திரிக்காய் கடைசல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சுட்ட கத்திரிக்காய், தக்காளி கடைசல், இது எப்படி செய்யலான்ட்டு காட்டுறேன். நான் வந்து கத்திரிக்காயும் தக்காளியும் கழுவிக்கிட்டேங்க. இது சுடும்போது வந்து தோல் நல்லாவே பொசுங்கிரும். அதுக்காக சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த கத்திரிக்காயிலையும் தக்காளியிலையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு சுட்டுடலாம். நான் அடுப்பு பற்ற வச்சிட்டேன். இப்போ இந்த தக்காளியை இந்த கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா எல்லாமே ஈவனாக ஒரே பக்கமாக சுட்டணும். அதுக்காக தான் எண்ணெய் தேய்ச்சேன். உரிக்கும் போது வந்து நல்லா வரும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. இது கேஸ் அடுப்பில் செய்கிறத விட விறகடுப்பில் செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. விறகடுப்பில் செய்ய முடியாதனால நான் உங்களுக்கு கேஸ் அடுப்பில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கேஸ் அடுப்புலையே சுட்டுக்குங்க. இந்த கலர் மாதிரி ப்ரௌன் கலராக ஆகணும் மேலே தோல். இந்த மாதிரி ஆயில் தேய்ச்சி சுட்டிங்கன்னா நல்லா சுட்டுரும். தோல் உரிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இதை நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இந்த கத்திரிக்காய் சுடுறதுலையே வந்து வெந்துடும். நம்ம மறுபடியும் போட்டு வேக வைக்கணும்லாம் இல்லை. கத்திரிக்காயும் தக்காளியும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம்னா போதுங்க. அப்படியே கடைஞ்சி தக்காளியும் கடைஞ்சி வெறும் வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நம்ம கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி சுட்டுக்குங்க. ஆயில் தேய்ச்சோன்னா ரொம்பவே தோல் உரிக்கிறதுக்கு நல்லா அழகாக வரும். அதுக்காக தான் ஆயில் தேய்ச்சிருக்கேன். இல்லைன்னா வந்து ஆயில் தேய்க்கலைன்னா ஒட்டிக்கோங்க கத்திரிக்காய் அப்படியே அந்த தோல். கத்திரிக்காய் இந்த நம்ம சூடு பண்ணுறதுலேயே சுடுறதுலேயே வந்து வெந்துடும். நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் தோல் எப்படி உறிஞ்சி வருதுன்னு. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ரெண்டு தக்காளி, ஒரு கத்திரிக்காய், இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் இருந்தால் போதும். இந்த கத்திரிக்காய் கடைசல் செஞ்சிடலாம். வெந்தய சோறுக்கு இந்த கத்திரிக்காய் கடைசல் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லை சாதா சாப்பாடு இருந்தால் கூட நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை நம்ம நல்லா சுட்டி எடுத்தாச்சு. இது வந்து வெந்துருச்சுன்னு வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இப்படி தொட்டாலே வந்து நல்லா கொல கொல கொலன்ட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சுனால தான், இந்த இடத்துல மட்டும் அடிப்பாகத்தில் மட்டும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிறதுனால நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம வரும் மறுபடியும் இதை போட்டு நம்ம வேக வைக்க மாட்டோம். சும்மா கடைஞ்சி அப்படியே தாளித்து விட்டுருவோம். வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போது தக்காளியை இந்த மாதிரி ஒரு கம்பியில் பணியார கருது இந்த கம்பியில் வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் தோல் உறிஞ்சி வரும். இந்த தக்காளியும் சுட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா எல்லா பக்கமும் அந்த தோல் வந்து உறிஞ்சி நல்லா வெந்து வரணுங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நம்ம ரெண்டு தக்காளியுமே சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது தக்காளியும் நம்ம இந்த மாதிரி சுட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு தக்காளி, ஒரு கத்திரிக்காயை சுட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து தோல் உரிச்சிக்கலாம். ஆறிடுச்சு கத்திரிக்காய்.
இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி தோல் உரிச்சிங்கன்னா அழகாக தோல் உரிக்க வரும். இது ரெண்டையுமே நான் தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் தேய்ச்சிருக்கனால நல்லா அழகாக உரிக்க வருதுங்க பாருங்கள். எண்ணெய் தேய்க்காமல் இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கோங்க, அதனால தான் நான் உங்களை எண்ணெய் தேய்க்க சொன்னேன். கத்திரிக்காய் உரிச்சு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி உரிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குற குறப்பாக இருக்கும்ல, இந்த கத்தியில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுரண்டினாலே போதும் இந்த தோல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உறிஞ்சிட்டு வருதுன்னு. இந்த மாதிரி தக்காளியும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். தக்காளியும் உரிச்சு எடுத்துட்டேன், ரெண்டாவது தக்காளியும் உரிச்சு எடுத்துட்டேங்க. இந்த நடு பகுதியை மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த 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 நடு பகுதி இருக்குல்ல, இதை லைட்டாக அப்படி கீறி இதை எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயையும் தக்காளியை கடைஞ்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செவுத்தில் வந்து இந்த பாத்திரத்தை இப்படி நல்லா அமுத்தி காலால் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இப்படி நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கடைச்சி எடுத்துட்டீங்க, நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிடணும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடுகு, சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் சட்டி வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் அளவு சீரகம், வெங்காயம் நல்லா வணக்கலாம். கொஞ்சம் வேகணும் வெங்காயம் ப்ரௌன் கலரில். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு பெருங்காயம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கடச்சு வச்சிருக்க கத்திரிக்காவும் தக்காளியும் இதல சேர்த்துக்கலாம் पात्र अलसी का टी स्पून मंज तूल और टेबल स्पून मिगाई तूल கடைசலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ऊती இல்ல இட்லி சப்பாத்தி கூட சாப்பிடலாம் வெறும் ரைஸ் இருந்தாலுமே சாப்பிடலாம் இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல நாம வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுங்க கொத்தமல்லி கொத்தமல்லி கடைசியா போடணும்ல இல்ல இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல போட்டாதான் அதோட வாசனை ரொம்ப நல்லா இறங்கி இருக்கும் ना रे निम्सम नम्बर कत्रिका कड़सल रेडी आमसमेंगे रे निम्सम सिमचना रोम नल पचवास मिगा तूल्ला अोड पचवासन रोमे सूपर नहीं चिप्स इतमी नहीं समल से गैस अल तेरी अड़ने वो इतमी और टवले वे अूडाबदे नहीं पल पल ना अंतमारीवे रे निम्स आम ओपन पड़ी पाकल பாருங்க பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்மளுடைய கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப நல்லா இருக்குது இத நீங்க வெந்தய சாப்பாடு பருப்பு சாப்பாடு இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொத்தமல்லி போட்டு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கி விட்டீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அவ்வளவுதான் நம்மளுடைய கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆயிருச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க Thank you friends